مجيد فرد الوحيد شاه الحميد الناهوري شيخا ومرشدا. الله تعالى حديث قدسي لكور جنران يا ابن آدم خلقتك للعبادة فلا تلعب وضمنت لك رزقك فلا تتعب. آدم ري مغني உன்னை நான் படைத்த நோக்கம் என்னை வணங்குவதற்காக மாத்திரமே நான் படைத்திருக்கிறேன். நீ என்னை வணங்குவதை விட்டுவிட்டு வீணான காரியங்களில் உன்னுடைய நேரங்களை நீ செலவு செய்து கொண்டிருக்காதே. குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான், மனித வர்க்கத்தையும் ஜின்னினத்தையும் நான் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. மனிதனை அல்லாஹ் படைத்த நோக்கம் அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுவை ذکر செய்வது. இதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தான். நம்முடைய வாழ்வியலில் நாம் செய்யும் அனைத்து விஷயங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி நான் வியாபாரம் செய்தாலும் என்ன செய்தாலும் அனைத்தும் இபாதத்தாகும். ராத்திபத்துல் ஹமீதியா மின் அஸ்கார்ல் மஜீதியா என்ற ராத்திப ஷரீஃபில் வாஞ்சூர் ஃபகீர் சாஹிப் அவர்கள் சொல்கிறார்கள், இதே கருத்தை சொல்கிறார்கள். ஃபல் ஹயாத்து லாலி அக்னியு வஷராப் بل لذكر الحق مالك الحساب. يا ربنا يا ربنا يا ربنا ارسلنا وارحمنا ربنا فاعملوا لنفسكم قبل الممات لا يغر طول آمال الحياة. يا ربنا يا ربنا يا ربنا واعف عنا وارحمنا ربنا. فالحياة الله نمك வாழ்வை கொடுத்தது لا لأكل وشراب உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் வீண் விளையாட்டுக்கும் அல்ல. பல் லிஸ்கிரில் ஹக்கி மாலிக்கில் ஹிசாப், நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்கை கேட்கும் அல்லாஹுவை ஜிக்ரு செய்வதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறான். இன்னும் சொல்கிறார்கள், ஃபஅமலூ லினஃப்ஸிக்கும் கபலல் மமாத், மரணம் உங்களை பிடிக்கும் முன்பாக உங்கள் நஃப்ஸுக்காக நீங்கள் அமல் செய்யுங்கள். லா யகுர்ரு தூலு ஆமாலில் ஹயாத், இன்னும் நீண்ட நாட்கள் வாழலாம், நீண்ட நாட்கள் வாழலாம் என்ற எண்ணம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். سيدنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه அவர்களும் சொல்கிறார்கள், இதே கருத்தை தான் அனைத்து அவுலியாக்களும் சொல்கிறார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் வாழ்வோம் என்ற ஆசையில் இருந்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். இந்த ஹதீஸ் குதுசியில் நான் சொன்ன வார்த்தையில் ஹதீஸ் குதுசியில் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், وضمنت لك رزقك فلا تتعب. உங்கள் அனைவருக்கும் ரிஸ்கை நான் கணக்காக்கி இவ்வளவுதான், இந்த நேரம் வந்து உங்களை அடையும் என்று நான் கணக்காக்கி இருக்கிறேன், நீங்களாக உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த விஷயத்தில் தான் அல்லாஹ் நமக்கு எதை முக்கியமாக சொன்னானோ, நம்மை அல்லாஹ் செய்ய சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு நமக்காக அல்லாஹ் பொறுப்படுத்த காரியங்களில் நாம் ரிஸ்கை தேடுவதிலும் இப்படி துனியாவுடைய விஷயங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து விடுகிறோம். பிராத்திபத்துல் ஹத்தாதிலே இமாம் ஹத்தாத் இமாம் சொல்கிறார்கள், இல்சம் பாப ரப்பிக்க வத்ரு குல்ல தூன் வஸ் அலுஹு சலாமத மின் தாரில் ஃபுதூன். அல்லாஹுடைய வாசலை நீ பற்றி பிடித்து கொள், அங்கும் இங்கும் அவன் தருவான் இவன் தருவான் என்றெல்லாம் அலையாதே. இந்த ஃபித்னாவுடைய உலகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் சலாமத்தை கேள். இன்னும் சொல்கிறார்கள், அல்லதி லி கைரிக லா யஸ்லு இலைக் வல்லதி குஸிம லக ஹாஸிலுன் லதைக். யாருக்கோ அல்லாஹ் வந்த அல்லாஹ் வைத்த பங்கு கணக்கீடு ரிசுக்கு உன்னை வந்து சேராது, அல்லாஹ் உனக்காக வைத்த பங்கும் ரிசுக்கும் உன்னையே வந்து சேரும். லா துக்கஸ்ஸிர் ஹம்மகமா குத்திர யகூன், நீனாக உன் நீ கவலையை நீயான அதிகப்படுத்தி கொண்டு துன்யாவில் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா நமக்கு ரிசுக்கு வந்து சேருமா
இப்படி எல்லாம் நீனாக உன்னை வருத்திக் கொள்ளாதே அல்லாஹ் எதை உனக்கு கணக்காக்கினானோ அல்லாஹ் எந்த விதியை உனக்கு அல்லாஹ் விதித்தானோ இவை அனைத்தும் உன்னை வந்து சேரும் என்ற நிம்மதியாக இரு என்று சொல்கிறார்கள் சைதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் ரிஸ்க்குக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கிறது எந்த ஒரு மனிதன் நமக்கு அல்லாஹ் வைத்த ரிஸ்க் நம்மை வந்து சேரும் என்று அல்லாஹ்வுடைய விதியை ஒவ்வொரு ஆளுக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரி ரிஸ்க்கை அல்லாஹ் பங்கு வைக்கவில்லை நமக்கு வைத்த ரிஸ்க்கின் பங்கை நாம் பொருந்தி கொண்டால் எப்பொழுது நாம் அல்லாஹ்வின் விதியை ரிஸ்க்கை நாம் பொருந்துகிறோமோ அந்த திரை நீங்குகிறது ரிஸ்க் வருகிறதுன்னு சொல்கிறார்கள் எப்பொழுது நாம் பொருந்தவில்லையோ அவன் இப்படி இருக்கிறான் இவன் அப்படி இருக்கிறான் நமக்கு இன்னும் இப்படி ஆவல் இல்லை எப்போ நம்ம ரிலா இல்லாமல் எப்பொழுது நாம் பொருந்தாக அல்லாஹ்வுடைய ரிலாவை கதா கதிரை விதியை அல்லாஹ் விதித்த விதியை நாம் பொருந்தாமல் இருந்தால் ரிஸ்க் வராமல் தடைப்படுகிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் உனக்கு ரிஸ்கை நான் கணக்கிட்டேன் என்றாலும் நான் உனக்கு வைத்த பங்கை நீ பொருந்தி கொண்டால் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய உடலையும் நான் ஆரோக்கியமாக வைக்கிறேன் وعزتي وجلالي فإن لم ترضى بما قسمته لك نان ونك ويتا پنگي رزقين كنكيتاي ني پرندي قول لبلا يندل سننال என்னுடைய ஜலாலத்தின் மீது சத்தியமாக என்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக இந்த உலகம் முழுவதையும் துன்யாவை உன் மீது சாட்டி உன் கல்வியில் துன்யாவுடைய ஆசையை போட்டு உன்னை கால்நடைகள் ஆடு மாடுகள் அலைகின்ற மாதிரி இந்த உலகம் முழுவதும் உன்னை அலைய விட்டு கடைசியில் நான் ஏற்கனவே என்ன ரிசிக்கை உனக்கு நான் பங்கு வைத்தேனோ அதை மாத்திரமே நீ பெற்றுக்கொள்வா என்று அல்லாஹு தஆலா ஹதீஸ் குதுசியிலே கூறுகின்றான் சைதுனா கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காதிரியா தரீக்கத்தில் தன்னுடைய அவர்கள் தன்னுடைய அக்கீதாவை சொல்கிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் நாம் ஏதோ நமக்கு தெரிந்த விஷயத்தில் வியாபாரமோ தொழிலே செய்ய வேண்டும் என்றாலும் அல்லாஹ் நமக்கு விதித்த ரிஸ்க் நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்க வேண்டும் கௌசல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய அகீதாவில் அன்ன ஸைஃப லா யக்தஉ பிதபஹி பலில்லாஹு யக்தஉ பி வால் கத்தி என்பது இயற்கையாக அதற்கு வெட்டக்கூடிய தன்மை இல்லை அந்த கத்தியை கொண்டு அல்லாஹ் தான் வெட்டுகிறான் நெருப்புக்கு இயற்கையாகவே நெருப்பு எரிக்கின்ற குணமுடையது அல்ல நெருப்பை கொண்டு எரிப்பவன் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் உணவு நம்முடைய பசியை உணவால் போக்க முடியாது பசியை போக்குகின்ற இயற்கை குணம் அந்த சக்தி உணவுக்கு இல்லை அல்லாஹ் தான் உணவை கொண்டு பசியை போக்குகிறான் ஓ அன்னல் மா தண்ணீருக்கு தாகத்தை போர்க்கும் யதார்த்த சக்தி யதார்த்த குணம் தண்ணீருக்கு தாகத்தை போக்கும் குணம் இல்லை தண்ணீரை கொண்டு அல்லாஹ் தான் நம்முடைய தாகத்தை போக்குகிறான் என்று கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே எந்த விஷயத்தை பற்றியும் உலகத்தின் எந்த விஷயத்தை பற்றியும் பயப்படாமல் அல்லாஹ் நமக்கு விதித்த அனைத்தும் நடக்கும் அல்லாஹ் நமக்கு விதித்த அனைத்து காரியங்களும் இந்த உலகத்தில் நடக்கும் என்ற திரு பொருத்தத்துடன் அல்லாஹ்வின் விதியை பொருந்தி கொண்டால் அனைத்து விஷயங்களும் நம் காலடியில் வந்து சேரும் என்று சூஃபியாக்கள் சொல்கிறார்கள் சைதுனா சுல்தானுல் மஷாயிக் சைது முஹம்மது யூசுப் சாஹிப் ஆலிஹி பில்லாஹில் காதிரி வ ஷத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்கள் பெண் பார்த்து நிகாஹை செய்யும்படி சொன்னபோது தாதா அவர்கள் சொன்னார்கள் எஜமானே நம்ம வீட்டுக்கு விளக்கு எரிய எண்ணெயே இல்லை நான் எங்க நிக்காக முடிக்கன்னு சொன்னாங்க சைதுனா அப்பொழுது சொன்னாங்க ஃபதவக்கல் அலல்லாஹி ஃபஇன்னஹு ஹுவ ஹஸ்புக் அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் அவனே உங்களுக்கு போதுமானவன் லா மாலுக வலா கஸ்புக் உங்களிடம் உள்ள பொருள்கள் மீதும் உங்கள் கையுள்ள சொத்தின் மீதும் உங்களுடைய வியாபாரத்தின் மீதும் உங்களுடைய சம்பாத்தியத்தின் மீதும் வைத்து விடாதீர்கள்
الله من ميد ماترم توكل ويينغل ولا يفزع ولا يجزع قلبك உங்களுடைய உள்ளத்தை பிறலாமலும் அல்லாஹ் உறுதியாக வைப்பான் அல்லாஹ் உங்களின் அனைத்து தேவையும் பூர்த்தியாக்க போதுமானவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் நீங்கள் சாதாரணமாக அல்லாஹ்வின் தவக்கல் வையுங்கள் நான் நித்தமாக உங்களுக்கும் உங்களுடைய கியாமத் வரை வரும் குழந்தைகளுக்கும் அவலாதுகளுக்கும் நான் துஆ செய்வேன் يرزقكم الله ما ترغبون من حيث لا تحتسبون நீங்கள் கணக்கிட முடியாத வகையில் قیامت நாள் வரை உங்களுக்கு கணக்கில்லாத செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் দোয়া செய்வேன் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சைதுனா ஷாஹுல் ஹமீது நாஹூரி রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இந்த உலகத்தில் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அல்லாஹ் رسول ترتي نادي سيدنا غوث الاعظم رضي الله عنه سيدنا شاه الحميد الناهوري رضي الله عنه அவர்கள் சொன்னதை போன்று காதரியா தரீகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வின் திருப்தியுடன் கலிமா தொய்பாவை முடிந்த வண்ணம் நம் ரூஹுகளை அல்லாஹ் குறிப்பானாக நம் பெற்றோர்களின் பிழையை எல்லாம் குறிப்பான அல்லாஹு தஆலா பொறுத்தருவானாக குடும்பத்திற்கும் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவரின் ஈமானையும் அல்லாஹ் சலாமத்தாக்கி அனைவரின் கபரையும் அல்லாஹ் சொர்க்க கூட்டோராக்கி தருவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சுப்ஹானல்லாஹ்